மளிகை கடைக்கு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மெடிக்கல் ஸ்டோரு, ஃபேன்சி ஷாப்பு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ரேக்கு. சைஸ் 7 அடி, அகலம் 4 அடி, டெப்த் வந்து 1 அடி வரும். இதில் 3/4 அடி இருக்குது நம்மள்கிட்ட. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து 4500 ஸ்டார்டிங் இருக்கு. 4500 ரூபா இது அவங்களே அடிச்சாங்கன்னா இன்னும் காஸ்ட்லியாக தான் வரும். ஆமாம். நீங்கள் இது நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறது ஒரு 100-150 பீஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். ஓகே. அப்படி பண்ணும்போது என்னங்கன்னா நம்மளுக்கு மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் வந்து இதெல்லாம் ஒரே இதாக வந்துடுறதுனால இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ரோ, நம்ம இந்த ப்ரைஸ் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து குவாலிட்டி எப்படி இருக்கும், வெயிட்லாம் தாங்க மாட்டோம், வெயிட் எல்லாம் தாராளமாக தாங்கும், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே படும். வேலை ஏறி நிற்கிறீங்க. ஓகே, இதெல்லாம் வெயிட் தாராளமாக தாங்கும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒரு இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் பாக்ஸுக்குள்ளே இதுக்குள்ளே ஒரு 65 கிலோ வைக்கலாம். அதுக்குள்ளேயே 65 கிலோ வைக்கலாம் இந்த ஒரு ரேக்கில் மட்டும். ஓகே சார். இது ஆரஞ்சு மாதிரி இருக்கு, வேற கலர் வேணாலும் நிறைய கலர் இருக்கு. ஒரு 15-18 கலர் பக்கம் இருக்கு. அது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா எல்லாமே ஒரு 20 ரூபாய் பக்கம் ஒரே கலர்ல வேணும்னாலுமே அப்படியே நம்ம பண்ணிக்கலாம். இதோட டெப்த் பாத்தீங்கன்னா 3/4 அடி வரும். இன்கேஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவா ஸ்டாக் வச்சு நம்ம வியாபாரம் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஸ்டாக் இன்னும் ஸ்டோரேஜா இருக்கும். அந்த மளிகை கடந்த ஆசீர்வாத பாக்கெட்டு, அரிசி பாக்கெட்டு இதெல்லாம் பெருசால இதுல வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் ஐட்டோ, சோப்பு அந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஹைட் வந்து 8 அடி வரும். 8 அடி வரும். உள்ள குடோன்குள்ளே போடுறாங்க. ஓகே. உள்ள ஸ்டோரேஜாக யூஸ் பர்பஸாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. கலரும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக நல்லா இருக்கும். இதை கம்ப்ளீட்டாக வுட்டு கலர் மாதிரி வந்துடும், நல்லா இருக்கும் பார்க்குறது. இது என்ன ப்ரைஸில் போகுது? இது சேம் அதே தான் உங்களுக்கு. இது இதெல்லாம் 7-8 எல்லாம் ஒரே ரேஞ்சில் தான் வரும். ஓகே. கொஞ்சம் நம்ம ஹைட்டு டிஃப்ரென்ஸ் ஆகும், கொஞ்சம் ரேட் வரும். ஓகே. இதை நம்ம வந்து சைஸ் சொல்லிட்டா நீங்களே ரெடி பண்ணி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளாஸ். ஓகே. 12mm கிளாஸ். ஒவ்வொரு கிளாஸும் பார்த்தீங்கன்னா 12mm திக்னஸ் இருக்கும். நல்ல ஹெவியான கிளாஸ் தான், ஒன்றும் ஆகாது. நீங்கள் லோடரில் தாராளமாக வைக்கலாம். ஓகே. நல்ல லுக்கு, கிராண்ட் லுக்கு வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும், நல்லாயிருக்கும். 7 அடி இருக்கு. ஓகே. அகலம் 3 அடி இருக்கு. 3 அடி. இது வந்து நம்மளுக்கு வந்து 6800 ரூபா. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேன்சி கடை, ஜுவல்லரி ஷாப்பு அதுக்கெல்லாம் வந்து ஃப்ரண்ட் முன்னாடி கடைக்கு முன்னாடி டிஸ்பிளே ஷோகேஸாக வைக்கிறது. ஓகே சார். வெளியே இருந்து பார்க்கலாம். வெளியே இருந்து பார்த்தா உள்ளே இருக்கிற திங்ஸ் தெரியும். ஓகே. இது வந்து நம்ம இந்த நெக் செட்டு ஜுவல்லரி செட்டு இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி டிஸ்பிளே டைம். ஓகே. இது வந்து ஹைட் அதே தான், 7x4 சைஸ். ஓகே. இது கலரை நம்ம கேட்டால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை. இது என்ன ப்ரைஸில் போகுது? இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7500 ரூபா ஆகும். இது நம்ம ஜூஸ் ஸ்டால் போடுற மாதிரி வரும். ஓ, வெளியே காட் போடுற மாதிரி கடைக்கு வெளியே. இப்போ கடையே இல்லாதவங்க வெளியே நம்ம பிளாட்ஃபார்மில் போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. கம்ப்ளீட்டாக ஜாதிக்காய் மரம். ஓ, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வுட்டு, ப்ளைவுட்டு கூட கிடையாது, ஜாதிக்காய் மரம். ஓகே. மரத்தில் போட்டது இது. கம்ப்ளீட்டா ஃப்ரேம் எல்லாம் பவுடர் கோட்டிங் பண்ணி எம்எஸ்ல இருக்குது. ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, அந்த மாதிரி உங்களுக்கு போட்டுக்கலாம் இது. ஓகே. இது வண்டி கீழே வந்து தள்ளிட்டு போய்க்கலாம். தள்ளிட்டு போய்க்கலாம், வீலோட தான் இருக்குது. நீங்க எங்க வேணா மூவ் பண்ணிக்கலாம், ஒண்ணு ஆகாது. தைரியமா பண்ணிக்கலாம். பேக் சைடுல வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ் வந்துரும். உள்ள வந்து உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஓகே. சோ இங்க வந்து சேவ் பண்ணிக்கிற மாதிரி. ஆமா ஆமா. ஓகே ப்ரோ. சோ கீழே ஸ்டோரேஜ், கீழே ஸ்டோரேஜ் பர்பஸ் வந்துரும் உங்களுக்கு. ஓகே. சோ இந்த அளவுக்கு ஸ்டோரேஜ். ஆமா ஆமா. இது என்ன மாதிரி ப்ரைஸ்ல போகுது? இது ப்ரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 24 ரூபா ஒரு ஃபைனலா. 24 ரூபா. ஆமா. பானிபூரி, சாட் ஐட்டம். ஓகே. அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் போடுறது வித் பர்னரோட வந்துடும். இந்த ஃப்ரண்ட் சைடு. ஆமா. இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து உங்களுக்கு 3 சைடு கிளாஸ் வந்துடும். ஓகே. இங்கே வந்து ட்ரே வச்சு நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கிற மாதிரி டைப் இது. ஓகே. இது வந்து பர்னர் செட்டப் தான். ஸோ ஃபுல்லாகவே இது எம்எஸ் தான். எம்எஸ் தான். கம்ப்ளீட்டாகவே எம்எஸ் பவுடர் கோட்டிங். ஓகே. துருப்பு ஏறாது, மெயின் அதுதான். பவுடர் கோட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு துருப்புங்கிறது, ரஸ்ட்டுங்கிறது ஏறாது. லைஃப் நல்லா, லைஃப் தாராளமாக இருக்கும். எஸ்எஸ்சி ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு பதில் வெளியில் கடை போட்டிருக்காங்க, மழையில் நினைஞ்சாலும் இதாகும், ஒன்றும் ஆகாது. அதுதான் பெஸ்ட். இது இது என்ன ப்ரைஸில் பொறுத்த வரைக்கும்? இது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16500 ரூபா. இது வந்து ஜூஸ் ஸ்டாலு, ஜூஸ் மட்டும் போடுற மாதிரி சிங்கிள். ஓகே. இது கம்ப்ளீட்டாக உள்ளே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்லேயே கொடுத்துருவோம், கழட்டி கழுவிக்கிற மாதிரி வந்துடும். கழட்டியே கழுவிக்கலாம். இது உள்ளே நீங்கள் பைப் செட் பண்ணிக்கலாம். அது போக இங்கே வந்து தண்ணி வர்றதுக்கு நம்ம வாஷ் செட் பண்ணிக்குவோம். இங்கே வந்து நீங்கள் ஹோஸ் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. இது அதோட ஹைட்டாக இருக்கும் ப்ரோ? அது வந்து சாட்டு வெளியே போடுற மாதிரி. ஓ ஓகே. உங்களுக்கு வந்து ஸோ அந்த மாதிரி அடுப்பு மாதிரி சிங்கிள் அடுப்பு வரும். அதில் நம்ம வந்து டபுள் அடுப்பு வேணும்னா டபுள் அடுப்பு வச்சு கொடுத்துருவோம். ஓகே. இது என்ன பட்ஜெட்ல? இது பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 19500 ரூபா வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுட் கார்ட் தான், சேம் அதே தான், நம்ம உள்ளே பார்த்த மாதிரி தான். அதில் வந்து நம்மளுக்கு வந்து சைடில் வந்து ஷோகேஸ் வந்துடும். ஓகே. ஃபுல்லாக கிளாஸ். ஆமாம், கிளாஸ். இதில் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கிற மாதிரி ஐட்டம் வரும். ஓகே ப்ரோ. ஸோ ஃபுல்லாக லைட் செட்டிங்கோட. ஓகே. நைட் பார்க்குறதுக்கு செம்மையாக நல்லா இருக்கும், கிராண்டாக இருக்கும். ஓகே. ஸோ இது என்ன ஷாப்புக்கு ப்ரோ யூஸ் பண்ணுறது? இது வந்து நம்ம ஜூஸ் ஸ்டால் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பர்கரு அந்த மாதிரி ஐட்டம்லாம் போடுறாங்களே. ஓகே. தட்டுவடை செட்டு அந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். வெளியே வுட்டு தான், கம்ப்ளீட்டாக எல்லாமே வுட்டு. ஜாதிக்காய் மரம். ஓகே. தண்ணி பட்டாலுமே உண்டாகாது, மெயின் அதுதான். வெளியே போட்டு இந்த மாதிரி சன்செட் இல்லை, நாங்கள் கடைக்கு பிளாட்ஃபார்ம் வழியே தான் போடுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து தாராளமாக இது ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதை இது வந்து அது கூட இது வந்து நம்ம அதோட ஜாதிக்காய் மரம் தான், ஸ்டாண்டிங் டேபிள். அதாவது வெளியே போட்டு அவங்க வந்து கஸ்டமர் வந்து சாப்பிட்ற மாதிரி. இந்த டீ ஸ்நாக்ஸ்லாம்? ஆமாம் ஆமாம், டீ ஸ்நாக்ஸ்லாம் வச்சு சாப்பிட்றோம். இந்த டீ ஸ்டால் தான். ஓகே. நம்ம உள்ள கடைக்கு உள்ள டீ ஸ்டால் போடுற மாதிரினாக்க இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓகே சார். இதில் பர்னர் வச்சுட்டு அந்த மாதிரி பர்னர் நீங்கள் வீட்டு அடுப்பு வச்சு
பாத்திரம் வச்சு கழுவிக்கலாம். ஓகே, டீக்கு தான் பாய்லர்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இது என்ன பட்ஜெட்ல? இது பிரைஸ் ரேஞ்ச் பாக்கிங்க 8500. அது வந்து மொபைல் ஷோகேஸ், மொபைல் கடைகளுக்கு வைக்கிறது. மூணு சைடு கிளாஸ் ஓட வந்துரும். ஓகே, இங்க வந்து மொபைல்ஸ்ல வச்சுக்கலாம். ஆ, ட்ரையல் இது. அதெல்லாம் மொபைல்ல வச்சு நம்ம இழுத்துக்கற மாதிரி. இது என்ன சைஸ்ல ப்ரோ? இது வந்து நீள 5 அடி, அகல 2 அடி, ஹைட் வந்து ஒரு 3 அடி வரும். ஓகே, நல்ல டாப் எல்லாம் 12 mm கிளாஸ் தான். ஓ, அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபுல் ஹெவி. ஓகே, சோ இது எவ்வளவு? 12 mm கிளாஸ் தான் இது. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. இது என்ன பட்ஜெட்ல ப்ரோ? இது வந்து பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு 14 ரூபா. 14? ஆமா. போட்டுக்கலாம். சோ ஃபுல்லா ரெண்டுமே சேர்த்து ஒரே செட் தான். ஆமா, ஒரே செட் தான். இது ஒரே ஷோகேஸ் தான், கம்ப்ளீட் லைட் செட்டிங்கோட வந்துரும். அதே இதுல வந்து இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம ட்ராலில போட்டு டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். மொபைல் ஷோகேஸ் தான். ஓகே, கம்ப்ளீட்டா மொபைல் ஷோகேஸ் தான். இதுல இருந்து பாத்தீங்கன்னா 4 அடி வரும். ஓகே ப்ரோ. அகலம் வந்து 2 அடி வருது. இதுல கலர்ஸ் டிசைன் நிறைய இருக்கு. இல்ல உங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன கலர் வேணுமோ அது பண்ணிக்கலாம். இது வந்து மளிகை கடைக்கு வைக்கிறது. ஓ, மளிகை கடை. ஆமா ஆமா. ஓகே, அது 4500 ரூபா தான். ஓகே, அலுமினியத்துல இருக்குது, வுட்ல இருக்குது, நிறைய டைப்ல இருக்கு. ஒரு வெளியே நின்னாக்கா அவங்களுக்கு தெரியாது நம்ம சர்வீஸ் பண்றது. சேம் அந்த மாதிரி போர்ஷனுக்காக யூஸ் பண்றது. இது என்ன பட்ஜெட் ப்ரோ? இது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 7800 ரூபா. 2-door வால் ரூம். ஓகே ப்ரோ, இது என்ன பட்ஜெட்ல ப்ரோ? இது 7500. 7500. ஆமா, இது ஃபுல்லா நம்ம ஒரிஜினலா நம்மளே ஓன் மேக்கிங் தான். கம்ப்ளீட் பார்ட்டிகல் போர்டு உங்களுக்கு வந்து ஒரு 12 வருஷம் கேரண்டி இருக்கு. ஓகே, ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ப்ரோ. ஸோ இது என்ன ப்ரோ? எலக்ட்ரிக்கல் கடையில இருக்கும். ஆ, இது வந்து ஓல்டு. ஓகே, ஒரு எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர் கடையிலேருந்து இது வந்தது. சரிங்க ப்ரோ. ஆமா, இது வந்து சேலுக்கு தான். சேலுக்கு தான், சேலுக்கு தான். இது என்ன பட்ஜெட் ப்ரோ? இது வந்து சைஸ் வந்து பெரிய சைஸ், ஒரே லென்த் இது. ஓகே, இது நம்ம சின்னதாக கட் பண்ணி கூடி வச்சிருக்கிறோம். ஓகே, இதுதான் அந்த மாதிரி வரும். இது ஒரு பீஸ் ஒரு 4500 ரூபா வரும். 4500. ஆமா, இந்த ஒரு செட்டு. ஓகே, இந்த ஒரு ரேக் மட்டும். இதுல 3 ரேக் இருக்குது. ஒரு ரேக் நம்மளுக்கு 4500. செகண்ட்ஸ். ஓகே, அடுத்து இது கவுண்டர் தான், கேஷ் டேபிள். ஓ, கேஷ் டேபிள். கேஷ் டேபிள். ஆமா, இது சிஸ்டமும் யூஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கடைங்களுக்கு தான். இது என்ன பட்ஜெட் ப்ரோ? இது நம்மளுக்கு 4800 ரூபா வரும். 4800. ஆமா, சோ ரெண்டு டிராவு கபோர்டு. ஓகே, செல்ஃப்லாம் வச்சுக்கிற மாதிரி நல்ல ஹெவியான லாக் தான். ஓகே, நல்ல எலிஃபேன் ஜிங்கிள் போட்டு தான் பண்ணியிருக்கோம். நல்லா உங்களுக்கு லைஃப் எல்லாம் நல்லா தாராளமாக வரும். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கரியோட ஐட்டம் தான். ஓகே, அதான் நம்ம அங்கே பார்த்தோம்ல மிச்சரோட வந்துச்சு. இது வந்து பிளெயின் ஷோகேஸ். ஓகே, இந்த ஃப்ரண்ட்ல வந்து மிச்சர் அந்த ஷோகேஸ் போட்டு இது வந்து உள்ள போடுற மாதிரி வரும். இது ஸ்வீட் அந்த மாதிரி? ஸ்வீட் ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வைக்கிற மாதிரி. ஓகே, வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உள்ள செல்ஃப் லைட் செட்டிங் எல்லாமே வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷட்டர் டைப்பே வந்து ஷட்டர் டைப்லேயே வந்துடும். ஆமாம். ஓகே, ஸோ ஈ அந்த மாதிரிலாம் போகாது? ஆமாம் ஆமாம். இல்லை பேக் சைடு, பேக் சைடு காட்டுவாங்க. பெருசாக தெரியாது, பெருசாக தெரியாது. இல்லை மோஸ்ட் மேலே இந்த மாதிரி கிரானைட்டே போட்டு கொடுக்கும். ஆமாம், கிரானைட்டே வந்துடும் மேலே உங்களுக்கு. ஓகே, இது லென்த் 4 அடி வரும், அகலம் 2 அடி வரும், ஹைட் வந்து 3-4 அடி வரைக்கும் இருக்குது. ஓகே ப்ரோ, ஸோ இது கலர்ஸ் வந்து என்ன வேணால் மாற்றி? நிறைய இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. அது போக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்டேஜ் வந்து அவங்களுக்கு வந்து கடையோட நேம் வேணும் அப்படின்னாக்கா நம்ம அதை போட்டு கொடுத்துடலாம். ஓகே, அவங்க கடையோட நேமோடையே நம்ம வந்து ஸ்டால் கொடுத்துடலாம். எத்தனை அடிக்கு வேணாலுமே இதை எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 50-60 அடி வரைக்கும் வேணுனாலுமே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மூவபிள் தான்? ஆ, மூவபிள் தான், எல்லாமே மூவபிள் தான். ஓகே, நாலு அடி இருக்குது, 5 அடி இருக்கு, 6 அடி இருக்கு, 7, 8.
எட்டு அடி வரைக்கும் அதிகபட்சம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு 10க்கு 10 கடைக்கு வந்து எனக்கு வந்து முன்னாடி ரிசப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி ராக்ஸ் எல்லாமே நம்மகிட்டே வாங்கிக்கலாம். எல்லாம் வாங்கிக்கலாம். ஆமாம் ஆமாம். ஓகே, என்ன மாதிரி கடைகளில் ப்ரோ நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க? ப்ரோ கம்ப்ளீட் மெடிக்கல் ஷாப் கொடுத்துட்ருக்குறோம். மொபைல் ஷாப்பு, கிராசரி ஐட்டம், ஃபேன்சி கடை, நகை கடை, கம்ப்ளீட் டே டு சைடு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்கன்னா டீ ஷாப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே உண்டான இன்டீரியர் ஒர்க், ஃபால் சீலிங், அலுமினியம் ஒர்க், எஸ்எஸ் உட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாகவே எல்லாமே. இப்போ நான் ஒரு கடை திறக்கிறேன் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவங்க வந்து இடம் மட்டும் சொல்லிட்டா போதும், நம்ம வந்து சைட்டில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து நீட்டாக கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸிங் பண்ணி கொடுத்துருவோம். இந்த வீடியோ வந்து கடைசிக்கு பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ப்ரோ. இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சிங்க. ஸோ இப்போ வந்து எப்படி ப்ரோ டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி அவங்க கஸ்டமர்ஸ் கேட்குறாங்கன்னா எப்படி பண்ணுறோம்? நம்ம லோக்கல்குள்ளே வேணால் வண்டி இங்கே இருக்குது, இல்லை அவுட் ஸ்டேஷன் வேணாலும் வண்டி இருக்குது, நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். அது போக நம்ம லோட் பண்ணி கொடுத்துருவோம். லோட் பண்ணி நீட்டாக அங்கே நம்ம கடைகளை இறங்குற வரைக்கும் எந்த அளவுக்கு பக்கா பேக்கிங்கில் இருக்கணுமோ அதை நம்ம பேக் பண்ணி லோட் பண்ணி நீட்டாக கயிறு போட்டு எல்லாம் கட்டி கொடுத்துருவோம். லோடிங் சார்ஜ் அதாவது அவங்க வண்டியோட சார்ஜ் மட்டும் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம கேரண்டி வாரண்டி மாதிரி ஏதாவது தரமா? இருக்குது இருக்குது. நம்ம பொருளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 வருஷம் கேரண்டி இருக்குது. 12 வருஷம்? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, அதை நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ கேட்டாலும் ஏதாவது ஒரு உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னாக்கா நம்ம மாற்றி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூரில் லொக்கேட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு மதுரை திருச்சியிலலாம் கேட்குறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு ஒரு ரீச் ஆகும்? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட கடையோட சைஸ் பொறுத்து தான். எப்போ வராங்களோ அன்றைக்கி வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்கேஸ் ஒரு 3 to 4 days அவங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம். ஆமாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு கடை ஓப்பன் பண்ண போகிறீங்க, இல்லை உங்கள் கடையில் இருக்கக்கூடிய இன்டீரியர் வந்து மாற்றணும்னு நினைக்கிங்க அப்படின்னா ஸோ ரெடிமேடாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் ராக்ஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் லொக்கேஷன் எல்லாம் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ.